என்னோட ஒரே என்னன்னா ராஜர் ஃபெடரர் பார்த்துடணும், ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடணும். ஈவன் நீரஜ் சோப்ரா நான் ஏஷியன் கேம்ஸில் பார்க்கும் போதே வந்து எப்படியாவது போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு. மிக்ஸ்ட் ஃபீலிங் தான், ரொம்ப மிக்ஸ்ட் எமோஷன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்லி யூனோ டு குவாலிஃபை தமிழ்நாட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் இன் ஷூட்டிங் டு குவாலிஃபை ஃபார் த ஒலிம்பிக்ஸ், ரொம்ப ப்ரௌடாக இருக்காது அதை நினச்சா. பிகாஸ் யூனோ இட்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். போன டைமும் அதுக்கு முந்தின டைமும் ரொம்ப மைன்யூட்டான ஒரு 1-2 points ஐ லாஸ்ட் த ஒலிம்பிக் கோட்டா. திஸ் டைம் ஐ ஒர்க் ஹார்ட். லாஸ்ட் இயர் 2 World Cups ஐ வான் இண்டிவிஜுவல் மெடல்ஸ். ஸோ யூனோ த journey has been really good and for hard work kana palan kadachidu. So I'm very happy, very proud. At the same time I'm also feeling a lot of butterflies in my stomach. First Olympics representing India, but I'm sure I'll come out with a medal. Yeah, actually Pudukottai la irunda main palace undu ipo collector's office aayiruchu. My grandfather gifted it to the government. ஸோ அது வந்து ஒரு 100-acre பேலஸ் அண்ட் பில்ட் இன் ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் கிரனைட், ஃபுல் கிரனைட் பேலஸ். அதை கிஃப்ட் பண்ணிட்டாங்க. திருச்சியில் ஸ்மாலர் பேலஸ் விச் வி ஆக்சுவலி லிவ் இன் திருச்சியில் இருக்குது. அது ஒரு நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் யாரையும் உள்ளே விடுறதில்லை. கண்டோன்மெண்ட்டில் இருக்குது, அங்கே தான் நாங்கள் இருக்கோம். பட் ராயல் ஃபேமிலிங்கிறதுலாம் வந்து அந்த ஊரில் ஒரு மரியாதை சொந்தக்காரங்க இதில் அவ்வளோதான் தவிர்த்து அதை வந்து பெருசாக எம்ஃபசைஸ் பண்ணுறதோ இது பண்ணுறதோ இல்லை. ஷூட்டிங் வந்து ஐ திங்க் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஆஃப்டர் கிரிக்கெட் ஷூட்டிங் இஸ் கம் அப் ஆஸ் அ செகண்ட் யூனோ மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட். பிகாஸ் ஒரு நேஷ்னல் ஈவெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலலாம் அபவுட் 7,000-8,000 பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ஹேவ் த நேஷ்னல் ஈவெண்ட் ஃபார் அபவுட் அ மந்த். பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது, பிகாஸ் வி டிட்ன்ட் ஹேவ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ நானுமே வென் ஐ ஸ்டார்டட் ஷூட்டிங் காம்படிட்டிவ் ஷூட்டிங் வென் ஐ வாண்டட் டு யூனோ டேக் இட் அப் ஃபுல் டைம், எனக்கு ஒரு பெங்களூருக்கோ டெல்லிக்கோ போய் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சுது. தென் இன் 2016 மை ஃபாதர் ஹீ செட்டப் அ ரேஞ்ச் ஃபார் மீ இன் புதுக்கோட்டை ஆவரங்குடிப்பட்டின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ செட்டப் அ ஹோல் ஃபெசிலிட்டி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபெசிலிட்டி. ஸோ ஹோம் ரேஞ்ச் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு வி செட்டப் அ ரேஞ்ச். அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த ஷூட்டிங் கரியர் செல்ஃப் டுக்க டர்ன். அதிலிருந்து இண்டிவிஜுவல் மெடல்ஸ் அண்ட் தென் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் தென் த ஜர்னி ஆஸ் யூ ஆஸ் யூனோ லாஸ்ட் இயர் இண்டிவிஜுவல் மெடல்ஸ் இன் வேர்ல்ட் கப் அண்ட் தென் ஒலிம்பிக் கோட்டா திஸ் இயர். ஸோ இட்ஸ் பீன் அ லவ்லி ஜர்னி. இஸ்ட் வென் ஐ கிட் ஐ யூஸ் டு ட்ராவல் வித் மை அப்பாவோட எந்த காம்படிஷன் போனாலும் கூட போயிடுவேன், லீவ் போட்டாவது ஓடிடுவேன். போயிட்டு பார்த்து அவங்க வின் பண்ணுறதெல்லாம் பார்த்து அதில் தான் அண்ட் எப்போவுமே வந்து எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் டேக் அப் பண்ணோம். நான் கிரிக்கெட்டும் விளையாண்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட். இன்றைக்கும் வந்து எனக்கு எப்போவுமே வந்து எனக்கு அது ஒரு ஆசை, கிரிக்கெட் விளையாடணும். ஊருக்கு போனால் ஒரு 2 நாள் டைம் இருந்ததுன்னா அப்படியே கிரிக்கெட் விளையாடணும், ஒரு மேட்சாவது விளையாடணும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் விளையாண்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஆசை. பட் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் நம்மளுக்குன்னு ஒரு நேம், அதனால் ஷூட்டிங் ஆப்வியஸ்லி ஃபேமிலியில் இருந்ததுனால அப்பா பார்த்து அதுலேருந்து பிக்கப் பண்ணது தான். ஸோ இனிஷியல் டேஸில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணோம், ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை, சொந்தமாக துப்பாக்கி கூட இல்லை. அண்ட் எவ்ரி டைம் நான் டெல்லிக்கு போகும்போது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ரெண்ட் பண்ணணும் தான். ஸோ அவங்க வந்து இந்த ஒரு நாளைக்கு நம்மளை பார்த்தா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், அதனால் ஒரு நாளைக்கு ஒரு துப்பாக்கி தருவாங்க, அடுத்த நாள் வேறு துப்பாக்கி தருவாங்க. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஃபஸ்ட்டு நேஷ்னல்லே வந்து ஜூனியர் லெவலில் பிரான்ஸ் வின் பண்ணேன். அப்புறம் ஒரு 4 Nationals ஜூனியர் சாம்பியன், நேஷ்னல் சாம்பியன். அண்ட் 2007 ஏஷியனில் சில்வர் மெடல் ஜூனியர். ஸோ அதிலேருந்து அப்படியே ஒரு அப்புறம் நடுவில் ஒரு 2 years ஸ்டடீஸ்க்காக காலேஜ் ஃப்ரான்ஸில் பண்ணேன். ஸோ அதனால் ஐ டுக்கோ சபாட்டிக்கல் சுடலை. ஐ கேம் பேக், ஐ காட் இன் டு த சீனியர் டீம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் 2016 ஓன் ரேஞ்ச் வந்த பிறகு தென் யூனோ திஸ் கம்ப்ளீட் ஷிஃப்ட் இன் த வே அப்ரோச் த ஸ்போர்ட். அண்ட் கண்டிப்பாக ஒரு ஒலிம்பிக் தான் ஒரே இலக்கு, அதில் வரணும் அப்படின்னு. அண்ட் அதுக்கான பில்டப் டு திஸ் பாரிஸ் கேம்ஸ் வாஸ் குவைட் குட், வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மை ஃபர்ஸ்ட் கோச் இஸ் மை ஃபாதர், ஸோ ஐ ஹவ் டு தேங்க் யூ ஃபார் எவ்ரி திங். இஸ் ஒன் எப்போவுமே அவங்க வந்து கூட இருந்து, இன்றைக்குமே வந்து நான் ரேஞ்சுக்கு போனேன்னா அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என் கூட ரேஞ்சில் இருந்து
சாப்பாடு அவங்க தான் எடுத்துட்டு வருவாங்க வீட்டிலேருந்து. அண்ட் இல் சிட் பிஹைண்ட் மீ, என்ன பண்ணுறேன், ஏதாவது தப்பு பண்ணுறேன்னு அவங்க பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சது இல் டிஸ்கஸ். ஷூட்டிங் பற்றி நிறையா, கன்ஸ் பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். அம்மா தங்கச்சி பொறுத்த வரைக்கும் நார்மல் தான். அவங்க வந்து எப்படி சுட்டா நல்லா சுட்டியா, ஓகே ஃபைன், அவ்வளோதான். லோன்லி ஜேர்னியில் இட்ஸ் அ வெரி காம்படிட்டிவ் ஜேர்னி, பிகாஸ் யூ ஆர் கம்பீட்டிங் வித் யுவர் ஓன் டீம்மேட்ஸ். பேசிக்லி ஒரு டீமுக்கு வரணுன்னாவே இட்ஸ் அ வெரி காம்படிட்டிவ் ஸ்போர்ட். அண்ட் இப்போ வந்து ஐ திங்க் இன்னும் ரீசெண்ட்லி முத மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்கோர்ஸ்லாம் ரொம்ப ஹை ஆயிடுச்சு, வேர்ல்ட் கிளாஸ் ஸ்கோர்ஸ் வி ஸ்டார்டட் ஷூட்டிங். ஸோ இட்ஸ் அ வெரி காம்படிட்டிவ் ஸ்போர்ட். பட் எஸ், ஒரு டீமில் இருக்க அந்த ஒரு ஜாலி, அந்த கிரிக்கெட்டில் இருக்க ஒரு ஜாலி இல்லை தான். நான் வந்து டெஃபினட்டாக ஒரு ஸ்கூல் டைம்லலாம், காலேஜ் டைம், ஸ்கூல் டைம்லலாம் அந்த டோர்னமெண்ட்லாம் போவோம் கிரிக்கெட்டுக்கு. அப்போது ஒரு ஜாலி, அது போகிறது, அந்த ஊருக்கு போகிறது எல்லாம் ஒன்றா இருக்குது, அந்த அது கிடையாது. நேச்சுரலி எனி, ஐ திங்க் எனி இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் அதுதான் ஒரு நார்மல்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் அ வெரி ஹைலி காம்படிட்டிவ் ஸ்போர்ட். ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் ஆர் அஃப்கோர்ஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட்டு. ரேஞ்சஸ் ரொம்ப கிடையாது. சென்னையில் ஒன்று இருக்குது, புதுக்கோட்டையில் மை ஓன் ரேஞ்ச், அண்ட் தென் திஸ் ஒன் அரவுண்ட் கோயம்புத்தூர். ஸோ இந்த ட்ராப் அண்ட் ஸ்கீட் பொறுத்த வரைக்கும், பட் ரைஃபிள் ரேஞ்சஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. சென்னையிலேயே ஐ திங்க் ஒரு 30-40 ரேஞ்சஸ் இருக்குது, அண்ட் ஆல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ரேஞ்சஸ். ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் நவ் கிட்ஸ் ஆர் கெட்டிங், தே ஆர் ஸ்டார்டிங் டு கெட் இன் டு ரைஃபிள் பிஸ்டல். பட் ஷார்ட் கன்க்கு வரணும்னா, லைக் யூ சைட், ஒரு ஃபயர் ஆர்ம் ஸ்போர்ட், ஸோ லைசன்ஸ் வேணும் ஃபஸ்ட்டு, அண்ட் கன் நெக்ஸ்ட் இஸ் டு ப்ரொக்யூர் அ கன், அம்யூனிஷன், எவ்ரி திங். பட் இப்போ என்னென்னா, ஒரு கிளப்புக்கு போனீங்கன்னா தே ப்ரொவைட் எவ்ரி திங். அண்ட் ஒன்ஸ் யூ பிகம் அ மெம்பர் ஆஃப் த கிளப், தே ப்ரொவைட் எவ்ரி திங் ஃபார் அ காஸ்ட். எங்கள் கிளப்பில் வந்து வி ஆக்சுவலி ஹெல்ப் அ லாட் ஆஃப் ஃபினான்ஷியலி கொஞ்சம் பேக்வர்ட் சில்ட்ரன், வி ஹெல்ப் அ லாட், வி ஸ்பான்சர் தெம். எங்கள் ஊர் சைட்லேருந்து, புதுக்கோட்டை சைட்லேருந்து, அந்த சவுத்துலேருந்து வந்தவங்கள, ஒரு பொண்ணு நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க. வந்து ஷீ வாண்டட் டு டேக் அப் ஷூட்டிங், வந்து எங்கள் நம்ம ரேஞ்சில் ப்ராக்டிஸ் பண்ணி எவ்ரி திங் வாஸ் ப்ரொவைடட், எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணோம், சப்போர்ட் பண்ணி பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நவ் ஷீ பிகம் சப் இன்ஸ்பெக்டர். ஸோ ஈவன் நவ் ஷீ கம்ஸ் டு தி ரேஞ்ச் அண்ட் ப்ராக்டிசஸ், நேஷ்னல் லெவல் மெடலிஸ்ட் ஷீஸ். ஸோ கிளப்ஸ் அப்ரோச் கரெக்டாக அப்ரோச் பண்ணி பண்ணால் வரலாம், பட் ஐ திங்க் கவர்மெண்ட் சப்போர்ட் இஸ் நீடட். ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபெசிலிட்டி ஒரு டெல்லியில் எப்படி இருக்கப்போ, அது மாதிரி இங்கேயும் ஒரு ஒரு மேசிவ் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஐ திங்க் இட் பி மச் ஈஸியர் ஃபார் நியூ காமர்ஸ் டு டேக் அப் தி ஸ்போர்ட். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஏன்னா நான் எவ்வளோ பேர், எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை என்னென்னா, முன்னாடி ஒலிம்பிக்ஸ்க்கே இருந்தேன், என்னோடய ஒரே என்னென்னா ராஜர் ஃபெடரர் பார்த்துடணும், ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடணும் அப்படின்றது ஒரு ஆசை. அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் பிளேயிங் நவ், பட் சோ மெனி கிரேட்ஸ் ஐ வாண்ட், ஈவன் நீரஜ் சோப்ரா. நான் ஏஷியன் கேம்ஸில் பார்க்கும்போதே வந்து எப்படியாவது போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துணும்னு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன், பட் அதுக்கான சான்ஸ் கிடைக்கல. கிரிக்கெட் டீமே மீட் பண்ணேன் ஏஷியன் கேம்ஸில். ஸோ அது மாதிரி ஐ வாண்ட் டு மீட் ஆல் தீஸ் ஸ்போர்ட்டிங் கிரேட்ஸ். ஐ திங்க் ரஃபேல் நடால் இஸ் ஆல்சோ பிளேயிங். ஸோ ஐ வாண்ட் டு கோ அண்ட் யூனோ ட்ரை அண்ட், பர்சனலாக கிடைக்கலனாலும் ஒரு தூரத்தில் இருந்தாவது பார்க்கணும், ஒரு அவங்களெல்லாம் பிவி சிந்துவாக இருக்கட்டும், நம்ம ஊரில் இருந்த நீரஜ் சோப்ரா எல்லாத்தையும் பார்க்கணும், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கூடயும் நம்ம டீமில் இருந்தோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இதில் மெடல் வின் பண்ணிட்டோன்னா ஆப்வியஸ்லி ஏன்னா ஒரு அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங், கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது.